ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பயோ பாட்டியில் தேர்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். தேர்ட் லெசன் பார்த்திங்கன்னா வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி. இந்த வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜியில் நம்ம ரூட் சிஸ்டம்லேருந்து பார்ப்போம். ரூட் சிஸ்டம்னு பார்த்திங்கன்னா அதில் கேரக்டரிஸ்டிக் பிக்சர் ஆஃப் ரூட்டுன்னு கேட்பாங்க. இதிலருந்து நீங்கள் இது வரைக்கும் எழுதிக்கலாம். இது வந்து 3 mark question. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரீஜன்ஸ் ஆஃப் ரூட். ரீஜன்ஸ் ஆஃப் ரூட்டில் பார்த்தீங்கன்னா ரூட் கேப்னா என்னென்னு கேட்பாங்க. வாட் இஸ் கால் ரூட் கேப் அப்படின்னு கேட்டால் நீங்கள் இதிலேருந்து இது எழுதிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த இந்த டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா இது 6th கொஷனில் புக் பேக் கொஷனில் 6th கொஷனில் இருக்குது. ஸோ இந்த டயக்ராம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த டேப்லர் காலம் நல்லா படிச்சுக்கோங்க. இது வந்து டிஃப்ரென்ஷியேட் ரூட் ஜோன் அப்படின்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் ரூட்டில் ஃபஸ்ட்டு டேப் ரூட் சிஸ்டம் பார்ப்போமா. டேப் ரூட்னா என்ன? டேப் ரூட்னா இதிலேருந்து இது இருக்குது. வாட் இஸ் கால் டேப் ரூட் சிஸ்டம்னா நீங்கள் இதிலேருந்து இது வரைக்கும் எழுதிக்கலாம். அதே பாருங்க, வாட் இஸ் கால் அட்வென்ச்சியஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் இதிலேருந்து இது வரைக்கும் எழுதிக்கலாம். இதுவும் 2 mark, இதுவும் 2 mark. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த மேப்பை மட்டும் நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க தரவா. ஸோ வந்து உங்களுக்கு இப்போ நாம் பார்க்க போகிறதெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு தெரியும். இந்த மேப்பை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ரூட் மாடிஃபிகேஷனோட 2 types இருக்குது, டேப் ரூட்டு அப்புறம் அட்வென்ச்சியஸ் ரூட் மாடிஃபிகேஷன். இதுலேயே வந்து 2 types, இதில் வந்து 3 types, அதுலேயே டைப்ஸ்லாம் இருக்குது. அதை தான் இனிமேட்டு நாம் இங்கே பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே வாட் இஸ் கால்ட் ஃபைப்ரஸ் அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து 2 mark question. இதில் இருந்து இது வரைக்கும் நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட். இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட்டில் 2 types எப்பயுமே இருக்கும், ப்ரைமரி ஃபங்க்ஷன், செகண்டரி ஃபங்க்ஷன். நீங்கள் இந்த ரூட் ப்ரிஃபார்ம்ஸ்லேருந்து இதில் வரைக்கும் எழுதுங்க 3 mark. டிஃபைன் ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட்டுன்னு கேட்டு இது இதிலருந்து இது வரைக்கும் நீங்கள் எழுதணும். அடுத்து பாருங்கள், மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட். ஃபஸ்ட்டு நம்ம மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட்டில் டேப் ரூட் மாடிஃபிகேஷனில் ஸ்டோரேஜ் ரூட்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டோரேஜில் 3 functions இருக்குது, கோனிக்கல், ஃபியூசிஃபார்ம், நாப்பிஃபார்ம். அதை தான் நீங்கள் இங்கே வந்து நல்லா டிஃபைன் பண்ணி தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் இதிலேருந்து இது வரைக்கும் எழுதுனீங்கன்னா 3 mark. டிஃபைன் ஸ்டோரேஜ் ரூட் இன் டேப் ரூட் மாடிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டு நீங்கள் இதிலேருந்து இது வரைக்கும் எழுதணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ரீத்திங் ரூட்ஸில் 1 mark இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அட்வென்ச்சியஸ் ரூட் மாடிஃபிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ரூட்ஸ் பாருங்கள், அட்வென்ச்சியஸ் ரூட் மாடிஃபிகேஷன். ஸ்டோரேஜில் இத்தனை டைப் இருக்குது, 5 types. ஸோ 5 types இதில் தந்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாக எழுதுனீங்கன்னா 5 mark question. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிஃபைன் ஸ்டோரேஜ் ரூட் அப்படின்னு கேட்டால் நீங்கள் இதிலேருந்து இது வரைக்கும் எழுதணும். இந்த 5 types எழுதணும், அதுனா 5 mark. டிஃபைன் ஸ்டோரேஜ் ரூட் அப்படின்னா வாட் இஸ் கால் ஸ்டோரேஜ் ரூட்னு கேட்டால் நீங்கள் ஸ்டோரேஜ் ரூட்டுக்கு டெஃபினிஷன் எழுதணும். ஓகே, அதோட டைப்ஸ் மட்டும் கேட்டாங்கன்னா நீங்கள் இதோட 5 types மட்டும் எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், மெக்கானிக்கல் சப்போர்ட். மெக்கானிக்கல் சப்போர்ட் பாருங்கள், டிஃபைன் மெக்கானிக்கல் சப்போர்ட்னு கேட்பாங்க. டிஃபைன்னா டிஃபைன் த டைப்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் சப்போர்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 5 எழுதிட்டு அதோட டெஃபினிஷன் எழுதுனா எழுதுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், விச்சல் ஃபங்க்ஷன். அதோட விட்டல் ஃபங்க்ஷன் பார்ப்போம். டிஃபைன் விச்சல் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஃபுல்லாக எழுதணும். ஃபுல்லாக எழுதணும்னா 3 mark question இது. இது விட்டல் ஃபங்க்ஷனுக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஷூட் சிஸ்டம். ஷூட் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் நோடுன்னு கேட்பாங்க, வாட் இஸ் இன்டர் நோடுன்னு 2 questions கேட்பாங்க 2 mark. பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த நோடு வரைக்கும் எழுதிங்கன்னா வாட் இஸ் நோடுக்கான டெஃபினேஷன். அதே வாட் இஸ் இன்டர் நோடுன்னு கேட்டிருந்து நீங்கள் இதிலேருந்து இது எழுதினீங்கன்னா இன்டர் நோடு. டிஃப்ரென்ஷியேட் நோட் அண்ட் இன்டர் நோடுன்னு கேட்டு ஒரே கொஷனில் இது பண்ணாங்கன்னா அதை இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து நோட்னா இப்படின்னு எழுதணும், இன்டர் நோட்னா இந்த ஆட எழுதணும். ஸோ இது 2 mark. நெக்ஸ்ட்டு டிஃபைன் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஸ்டெம். ஸ்டெம்மோட கேரக்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதில் இருந்து டிஃபைன் இது எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்டெம். டிஃபைன் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்டெம். எல்லாத்துலேயும் ப்ரைமரி ஃபங்க்ஷன், செகண்டரி ஃபங்க்ஷன் 2 இருக்கும். நீங்கள் எல்லா ஸ்டெம்முக்கும் படித்தாகணும், ரூட்டுக்கும் படித்தாகணும். அதே மாதிரி தான் ஸ்டெம். ஸ்டெம்மில் இருந்து இதில் இருந்து இந்த ப்ரைமரி ஃபங்க்ஷன்லேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு 3 mark question. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பட்ஸ் இல்லை, டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம்மும் இல்லை, மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம். மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்னு பார்த்தீங்கன்னா ஏரியல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம், க்ரீப்பர்ஸ். வாட் இஸ் க்ரீப்பர்ஸ் அப்படின்னு கேட்டால் இந்த தீஸ்லேருந்து இது வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து இது ஃபுல்லாக ஏரியல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம் இது ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கிறது நல்லது. ட்ரைட்டர்ஸ், அதில் வந்து ட்ரைட்டர்ஸ் இருக்குது, கிளிம்பர்ஸ் இருக்குது, ஏரியல் மாடிஃபிகேஷன் ஆஃப் இதில் பாருங்கள். இதில் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஏரியல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்மில் க்ரீப்பர்ஸ் ட்ரெய்லர் கிளிம்பர். இந்த மேப்பை நீங்கள் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. ஸ்டெம் மாடிஃபிகேஷனாக இந்த மேப்பை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து நீங்கள் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும், டீட்டெயில்
இல்லது கொஷின் ஆன்சர் இதெல்லாம் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து நல்லா தரவாக படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா கிளைம்பர்ஸ், இது நீங்கள் ட்ரைட்டர்ஸும் ஃபஸ்ட்டு க்ரீப்பர்ஸ் அந்த கிளிம்பர்ஸ் வந்து ஃபுல்லாக படிச்சு வச்சுருக்கணும். இதிலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுலேயே டூ டைப்ஸ் கிளைம்பர்ஸில், டூ டைப்ஸ் ரூட் கிளைம்பர்ஸ் அண்ட் ஸ்டெம் கிளைம்பர்ஸ். அதே மாதிரி ட்ரெய்லர்ஸில் த்ரீ டைப்ஸ் ப்ராஸ்டேட் அண்ட் டெக்கும்பண்ட் டிஃப்யூஸ், இந்த த்ரீயும் படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஹூக் கிளைம்பர்ஸ், இதில் ஹூக் கிளைம்பர்ஸ், தான்ஸ் கிளைம்பர், அப்புறம் வந்து என்ன லயானாஸ், டென்ரியல் கிளைம்பர்ஸ், இதில் வந்து இந்த மூணு நாலுத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஒன் மார்க்ஸ் இருக்கும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் ஃபிலோக்கால் ஃபிலோக்ளேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதுலேருந்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதுலேருந்து இது வரைக்கும் இந்த குளோரோஃபில் வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. வாட் இஸ் ஃபிலோக்கால், இது டூ மார்க் குவஸ்டின், இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபிலோக்ளேடுன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு இது. ஓகே, இதுலேருந்து இது வரைக்கும் ஃபஸ்ட்டு செகண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு கிளேடோட், கிளேடோட்னா என்னன்னு பார்ப்போம். கிளேடோட்டில் இதிலேருந்து நீங்கள் வந்து இது வரைக்கும் எழுதணும் கிளேடோட்க்கு, டூ மார்க் கொஷின். நெக்ஸ்ட்டு த்ரோன்ஸ், த்ரோன்ஸ்னால் இதுலேருந்து இது வரைக்கும், இதுவும் டூ மார்க்கான கொஷின். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் வாட் சப் ஏரியல் ஸ்டெம் ஆஃப் மாடிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுலேருந்து இது ஃபுல்லாக எழுதணும். இதில் வந்து ரன்னர், ஸ்டோலன் இதெல்லாம் இருக்கும். ஓகே, இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, ஒன் மார்க் கொஷின் இருக்கும். நெக்ஸ்ட்டு அண்டர் க்ரௌண்ட் ஸ்டெம் ஆஃப் மாடிஃபிகேஷன், வாட் இஸ் கால்ட் ரூட் ஸ்டாக் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதுலேருந்து இது வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட், இதுலேருந்து இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட், இதுலேருந்து இது வரைக்கும் தேர்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. இது டூ மார்க் கொஷின், த்ரீ மார்க் கொஷின்லையும் கேட்கலாம் இது. ஓகே, இதிலே பாருங்கள் அண்டர் க்ரௌண்ட் ஸ்டெம் ஆஃப் மாடிஃபிகேஷனில் பாருங்கள் ஃபோர் டைப்ஸ் இருக்குது, பல்ப், காம், ரைசஸோம், டியூபர், இந்த மாதிரி ஃபோர் டைப்ஸ் இருக்குது. இந்த ஃபோர் டைப்ஸும் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க, ஃபைவ் மார்க் கொஷினில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் ஸ்டெம் பிரான்ச்சிங், ஸ்டெம் பிரான்ச்சிங் பிரான்ச்சிங்னா என்ன தெரியும், வாட் இஸ் கால் பிரான்ச்சிங்னா இதுலேருந்து நீங்கள் இது வரைக்கும் எழுதணும். அதோட தேர் ஆர் டூ, இங்கே பாருங்கள் தேர் ஆர் டூ டைப்ஸ், அதை வந்து நீங்கள் எழுதிவாங்க. இங்கே பாருங்கள் வாட் ஆர் தேர் டைப்ஸ்ன்னு கேட்டால் நீங்கள் இதிலிருந்து ரெண்டு டைப் இருக்கா இது எழுதுங்க. அதோட டிட்டர்மினேட்ஸை வச்சும் இன்டிட்டர்மினேட் வச்சும் தான் சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டில் தந்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதெல்லாம் மோனோடைப்பியல் பிரான்ச்சிங், அப்புறம் சிம்பாடியல் பிரான்ச்சிங் தந்துருப்பாங்க. இது வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா நைன்த்து கொஷின் நினைக்கிறேன், நைன்த்து கொஷின் டூ மார்க் கொஷின். ஓகே, இதை நீங்கள் படிச்சுக்கோங்க, நைன்த்து கொஷின் தான். இதிலேருந்து நீங்கள் இந்த இன்டர்மீடியட் அண்ட் டிட்டர்மினேட் ரெண்டுமே படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் லீஃப் டைப், லீஃப் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லீஃப் கேட்பாங்க. இதிலேருந்து இது வரைக்கும் ஃபைவ் மார்க் ஒரு த்ரீ மார்க்கில் கேட்கலாம். What are characteristic features of leaf? Define characteristic features of leaf. இப்படின்னு கேட்கலாம். வாட் ஆர் த ஃபங்க்ஷன் ஆஃப் லீஃப்னு கேட்டால் எல்லாத்துலேயும் என்ன ரெண்டு இருக்கும், ப்ரைமரி அண்ட் செகண்டரி. ஸோ நீங்கள் வந்து இதுலேருந்து இது வரைக்கும் படித்தாகும். நெக்ஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் லீஃப் இல்லை, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை, லேமினாவும் இல்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபைலோடாக்சி, ஃபைலோடாக்சின்னா வாட் இஸ் கால் ஃபைலோடாக்சின்னா நீங்கள் இதுலேருந்து இது வரைக்கும் எழுதுங்க. அதோட டைப்ஸ் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபைலோடாக்சின்னு கேட்டால் மெயின் டைப்ஸ் இருக்கான், ஃபோர் மெயின் டைப்ஸ் இருக்கான். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் அதெல்லாம் இதிலேருந்து நீங்கள் இது வரைக்கும் எழுதுனீங்கன்னா ஃபைவ் மார்க்கு. அதே பாருங்கள் இதில் பாருங்கள் ஆல்டர்னேட்டிவ் ஃபைலோடாக்சியில்